ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தெய்வீக சம்பந்தமான எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல நாம் செய்கிறது விளக்கேற்றக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம விளக்கேற்றினதுக்கு பின்னாடி தான் அந்த தெய்வீக விஷயமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூர்த்தியாகும். ஆனால் சாதாரணமாக நம்ம விளக்கேற்றும் போது அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காது. விளக்கேற்றுறதுக்கே என்று நிறைய முறைகள் வந்து இருக்குது. விளக்கேற்றக்கூடிய முறைகளும் தெய்வ ஏற்றுவதில் உள்ள சந்தேகங்களும் அதற்கான பதில்களும் தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தீப ஏற்றி செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லார் வீடுகள்லையுமே கண்டிப்பாக காமாட்சி விளக்கு அப்படிங்கிற விளக்கு வந்து இருக்கும். அந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து தான் நல்ல விஷயங்களையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி செவ்வாயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விளக்கேற்றுவோம். ஆனால் விளக்கேற்றிட்டு நமக்கு நன்மை நடைபெறலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். அதற்கு காரணம் என்னென்னா விளக்கேற்றுறதுல பண்ணக்கூடிய தவறுகள் தான். விளக்கேற்றுறதுல கூட அவ்வளோ தவறுகள் வந்து பண்ணுற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு தனி முறை இருக்குது. அதை இந்த மாதிரி தான் ஏற்றணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லி வைத்திருக்கிறாங்க. அவங்க சொல்லி வைத்ததற்கேற்ப நாம் ஏற்றும் போது தான் நமக்கான பலன் அதன் மூலிமா கிடைக்கும். அதனால விளக்கேற்றுறதுல என்ன மாதிரியான முறைகள் இருக்கு, என்ன மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத எல்லாம் இப்ப இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், விளக்கேற்றும் போது விளக்கேற்றுறதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நான் சொன்னலை, அதை எல்லாமே வந்து ஆண் பெண் இருப்பாளருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா விளக்கேற்றுறது ஆண் பெண் இருவருமே ஏற்றுறீங்க, அதனால் இருவருமே இந்த தவறுகளை இனி செய்யாதீங்க. வாங்க, தீப ஏற்றுவதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் அதற்கான பதில்களும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். பொதுவாக கார்த்திகை மாதம் தீபங்களுக்கு உண்டான மாதம் என்று சொல்லப்படும். தெய்வத்தின் முன் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் நல்லது என அனைவருக்குமே வந்து தெரியும். இருந்தாலும் விளக்கேற்றக்கூடிய முறைகளில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருக்குது. எந்த நாளில் விளக்கேற்றலாம் என்பது துவங்கி எந்த நேரம் எந்த திசி என்ன திரி எந்த எண்ணெய் என அனைத்திலும் பலவிதமான சந்தேகங்கள் வந்து இருக்குது. அதுக்கான சந்தேகங்களை இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது மிக மிக நல்லது. இந்து சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். விளக்கேற்ற உகந்த நேரம் எது என்பதை இப்போ நான் விளக்கமாக ஷேர் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. இந்த சமயத்தில் தான் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வாசம் செய்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலையில் 3 மணி தொடங்கி 5:30 வரையிலான காலமாகும். இந்த நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் உங்கள் பூஜை அறையில் விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம். அதிகாலையிலே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 6 மணிக்கு முன்பாக எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு விளக்கேற்ற வேண்டும். காலை மாலை என இரு வேளைகளிலுமே வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கேற்ற வேண்டும். அப்படி நாம் ஏற்றக்கூடிய விளக்கு தான் நமக்கு ரொம்பவே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் விளக்கேற்றக்கூடிய டைம் இது தான், விளக்கேற்றக்கூடிய காலை மாலை வேலைகளும் இது தான். அதே போல் நம்ம விளக்கேற்றுறது எத்தனை முகம் விளக்கேற்றலாம், அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் வந்து நோட் பண்ணிக்குங்க. இப்போ ஒரு முகம் விளக்கை வந்து நாம் ஏற்றும் போது நற்பலன்கள் மத்தியமாக நமக்கு கிடைக்கும். அதே இருமுகம் விளக்கேற்றும் போது குடும்ப ஒற்றுமை பார்த்திங்கன்னு ஒன்றாகும். அதே 3 முகம் விளக்கேற்றும் போது புத்திரர்கள் தொடர்பான இன்பங்கள் நமக்கு பெற்றுத்தரும். அதே 4 முகம் விளக்கேற்றும் போது அஷ்டலட்சுமிகளோட அருளோடு சர்வ நலன்களையும் நம்ம பெற முடியும். அதே 5 முகம் விளக்கேற்றும் போது வீட்டில் செல்வம் எப்போதும் செலுத்து கொண்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த முகம் வந்து குத்து விளக்கு ஏற்றக்கூடிய முகம். ஸோ வெறும் ஒரு காமாட்சி விளக்கு இருந்ததுன்னா அதை மட்டும் ஏற்றலாம், இல்லை குத்து விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஏற்றலாம். ஏற்றும் போது இந்த மாதிரி எத்தனை முகம் ஏற்றுறீங்களோ அத்தனை முகத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் அத்தனை முகத்துக்கு ஏற்ப விளக்கு ஏற்றுங்க. 5 முகம் இருக்குன்னா 5 முகமும் ஏற்றலாம், 1 முகமும் ஏற்றலாம், 2 முகமும் ஏற்றலாம், 3 முகமும் ஏற்றலாம், 4 முகமும் ஏற்றலாம். உங்களோட விருப்பம்தான், உங்களுக்கு எத்தனை முகம் ஏற்ற விருப்பமோ அத்தனை முறை ஏற்றுங்க. அந்த முகம் ஏற்றுறதுக்கு ஏற்ப பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்குனா நீங்கள் ஏற்றக்கூடிய அதற்கேற்ப உங்கள் ராசிக்கு நல்லது அதிர்ஷ்டம் வந்து சேரும்.
அதே போல விளக்குகள் எத்தனை ஏத்தலா என்பது கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். செல்வ வளங்கள் சேர்வதற்கு 5 முக குத்துவிளக்கு ஏத்த வேண்டும். ஸோ குத்துவிளக்கை ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகம் பலருக்கும் வரும். குத்துவிளக்கு ஏற்றும்போது பொதுவாக ஒரு விளக்காக ஏற்ற முடியாது, 2 விளக்காக தான் ஏற்ற வேண்டும். அப்படி பார்க்கும்போது அது 10 தீபங்கள் என கணக்காகிவிடும். அப்படி ஏற்றுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக அப்படி வந்து ஏற்றலாம். ஸோ 10 தீபங்கள் எரிவதனால எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே போல் காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட 2 விளக்காக ஏற்றுவதே எப்பயுமே சரியானதாக இருக்கும். அதனால் இனி அந்த தவறை வந்து வீட்டில் செய்யாதீங்க. ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு அகல் விளக்கு என்று ஏற்றுங்க. 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷ பலன்களை தரும். அதனால் அந்த மாதிரியே இனி விளக்கேற்றுவதற்கு பாருங்கள். அதே போல் எப்பயுமே விளக்கேற்றக்கூடிய அந்த திசை வந்து ரொம்பவே முக்கியம். ஏற்றக்கூடிய திசையில் விளக்கேற்றினா கரெக்டாக நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் விளக்கேற்றக்கூடிய திசைகளையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிழக்கு முகமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விளக்கேற்றும் போது நம்ம துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். அதே மேற்கு முகமாக நம்ம விளக்கேற்றும் போது கடன்களையும் தோஷங்களையும் நீக்க செய்யும். அதே வடக்கு முகமாக விளக்கேற்றும் போது செல்வன், ஞானம், அறிவு ஆகியவை வந்து வளரும். அதே தெற்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றவே கூடாது. ஸோ இந்தந்த திசையில் மட்டும்தான் தீபம் ஏற்றணும். தெற்கு திசையில் மட்டும் எப்பயுமே தீபம் வந்து ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றுறது அவ்வளவா நல்லது கிடையாது. அதனால் தெற்கு திசையை நோக்கி தயவு செய்து வீடுகளில் விளக்கு ஏற்ற வேண்டாம். அதே போல் விளக்கேற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகளும் அவற்றின் பயன்களையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றும் போது சகல நன்மைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெற முடியும். குடும்ப ஒற்றுமை, மங்களம் எல்லாம் அந்த பஞ்சுத்திரி ஏற்றுறதுனால கிடைக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை துணியை திரித்து அதை திரியாக பயன்படுத்தும் போது எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் கிடைக்கும். அதனால் வெள்ளை துணியை போட்டு திரியாக பயன்படுத்தும் போது இந்த பலனை பெற்றுக்க முடியும். அடுத்ததாக மஞ்சள் துணியில் திரியை பயன்படுத்தும் போது அம்பாளுடைய கருணையோடு மனதைரியம் தரக்கூடியது நமக்கு உண்டாகும். அதனால் மனதைரியம் வேண்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தைரியம் வேண்டும் அப்படின்னா பஞ்சு துணியை வந்து திரியா திரித்து அம்பாளுடைய கருணையை பெற்று தைரியத்தை வரவழைத்துக்குங்க. அதே சிகப்பு துணி திரியை பயன்படுத்தும் போது நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும். ஸோ திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சிகப்பு துணியை வந்து திரியா பயன்படுத்துங்க. செவ்வாதோஷம் நீங்கிறது, முருகனுடைய அருள் கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த ஒரு திரியை வந்து வழி செய்யும். அதனால் இந்த திரியை வந்து பயன்படுத்துங்க. அதே வாழைத்தண்டில் செய்யப்பட்ட திரியை பயன்படுத்தும் போது புத்திர பாக்கியம் வந்து உண்டாகும். புத்திர பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வோம். தெய்வ குற்றத்தை நீக்கும், முன்னோர்களுடைய சாபம் நீங்கும், தீய சக்திகள் நெருங்காமவும் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு திரியை பயன்படுத்தினாவே போதும். அதே தாமரத்தண்டு திரியை பயன்படுத்தும் போது செல்வ தளத்தை பெருக்குவதோடு முன்ஜென்ம பாவங்களையும் வினைகளும் நீக்கி நன்மைகளை வந்து தரும். அதனால் முன்ஜென்ம பாவங்கள் வினைகள் இருக்குது, யாராவது ஜாதகர் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது போவதற்கு நீங்கள் பெருசாக பரிகாரம் அவங்க சொல்கிறத பண்ணுங்கிறது இல்லை. விளக்குக்கு வந்து நீங்கள் ஏற்றும் போது தாமரத்தண்டு திரியை வாங்கி ஏற்றி பாருங்கள். அப்படி ஏற்றுனிங்கனாவே உங்கள் முன்ஜென்ம பாவங்கள் வினைகள்லாம் நீங்கி நன்மைகள் தரும். இப்படி விளக்கேற்றக்கூடிய திரைக்கு பின்னாடி 1000 மர்மங்களும் விஷயங்களும் இருக்குது. அதே போல் விசேஷ பூஜைகளுக்காக வண்ணத்திரிகளை பயன்படுத்தும் போது அந்த நிற துணியை வந்து பன்னீரில் நனைத்து காய வைத்து அதை திரி வடிவில் திரித்து விளக்கை ஏற்றுங்க. குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவர்கள் அதற்குரிய நிறத்திரிகளை பயன்படுத்தலாம். மற்றவர்கள் எப்பயும் போல வெள்ளை நிறத்திரிகளையே பயன்படுத்தி விளக்கேற்றலாம். ஆனால் ஏற்றக்கூடிய அந்த திரியை வந்து பன்னீரில் நினைத்து காய வைத்து ஏற்றும் போது அதனுடைய பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ எந்தெந்த விளக்குக்கு என்னென்ன பலன்கள்ங்கிறதும் சொல்லிடுறேன். மண் விளக்கு, அகல் விளக்கு சகல விதமான நன்மைகளும் பெற்றுத்தரக்கூடியது. வெண்கல விளக்கு தோஷத்தை போக்குறது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. செம்பு விளக்கு மனதில் அமைதியை கொடுக்கறது, வீட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவது. பித்தளை விளக்கு குடும்ப ஒற்றுமையை வந்து உண்டாக்கும். அதே வெள்ளி விளக்கு வீட்லேயும் மனதிலையும் அமைதியை ஏற்படுத்தும், மகாலட்சுமி அருளை நிறைவாக பெற்றுத்தரும். தங்க விளக்கு ஆயுளை நீட்டிக்கும். பஞ்சலோக விளக்கு தேச வசியத்தை உண்டாக்கும். இரும்பு விளக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து காக்கும். இப்படி விளக்கு அந்தந்த இதில் ஏற்றுவதற்கு கூட இவ்வளோ பலன் இருக்குது.
ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் விளக்கேற்றக்கூடிய நேரம், விளக்கேற்றுறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும். அவங்களும் விளக்கேற்றுறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இதை எல்லாமே பார்த்து பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.